ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோ தான். நம்ம டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரியாத விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கேட்டிருந்தீங்க, ஒருவேளை இந்த விஷயம் தெரியலையோ நம்ம தெரியல. அந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னா வந்து, ஸோ உங்கள் வீட்டில் வந்து அந்த டிஎன்இபி மீட்டரோட அந்த செட்டப் ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்களோ இல்லை வந்து மலையினால அந்த இதுக்கு இடிஞ்சு விழுந்துருச்சோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்க முடியுமா, அதை வந்து நீங்களே எடுத்து வைக்கணுமா, இல்லை வந்து இபிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலன்னா, நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ கிளப் பண்ணலாம். என்ன நண்பர்களே, நம்ம டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு நண்பர் சந்தேகம் கேட்டிருந்தாரு, எங்களுடைய மீட்டர் பாக்ஸ் வந்து நாங்கள் வந்து வீடு கட்ட போகிறோம், ஸோ அந்த வீடு கட்டுறதுனால வந்து அந்த மின் அதை வந்து டிஸ்மேண்ட்லிங் பண்ணிடணுமா என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மின் இணைப்பு வந்து நீங்கள் டிஸ்மேண்ட்லிங் பண்ண தேவையில்லை. அதாவது டிஸ்மேண்ட்லிங்னா நீங்கள் அந்த மின்னை வந்து நிரந்தரமாக துண்டிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு புது மின் இணைப்பு வாங்குறது அப்படி. ஸோ நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க, அந்த வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை அந்த வீட்டை வந்து நீங்கள் மாற்றி அமைக்க போறீங்க அப்படின்னா வந்து அவருடைய மீட்டர் பாக்ஸ் முதல்ல நீங்க கலட்டி வெளியே வைக்கணும். ஸோ அந்த கலட்டி வெளியே வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உங்க பகுதிக்குட்பட்ட மின் பொறியாளர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட நீங்க வந்து மனு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மனுவில் என்ன அப்படின்னா வந்து, அனுப்புறார் உங்கள் முழு முகவரியோட போட்டுட்டு உங்களுடைய சர்வீஸ் நம்பர் எழுதிக்கங்க, பெறுநர் வந்து அந்த உதவி மின் பொறியாளர் போட்டுக்குங்க, உதவி மின் பொறியாளர் இயக்கத்தரும் காத்திலும் எந்த உங்களுடைய ஊரும் அந்த ஊர் போட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து என்ன எழுதுறீங்கன்னா வந்து, உங்களுடைய சர்வீஸ் நம்பர் எழுதி மேற்கண்ட விலாசத்தில் வசித்து வருகிறேன். ஸோ இந்த காரணங்களுக்காக, அதாவது வந்து மழையினால வந்து சுவர் இடிந்து விழுந்துருச்சு, அதனால வந்து சுவரை சரி செய்ய போகிறோம், அதனால வந்து இந்த மீட்டரை எடுத்து தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா புது வீடு கட்ட போகிறோம், இருக்கிற வீடை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம், அதனால இந்த மீட்டரை தூக்கி வெளியே வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விவரங்களை எழுதி நீங்கள் வந்து அவங்களோட மின் அட்டை கொடுத்துருப்பாங்களா, அந்த மின் அட்டையோட ஜெராக்ஸை வச்சு நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி ஏஐக்கு நீங்கள் லெட்டராக கொடுக்கணும். ஸோ அந்த மின் பொறியாளருக்கு உட்பட்ட ஃபோர்மேன் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, அவங்க வந்து கலாய்வு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு மீட்டர் போர்டு ஷிஃப்டிங் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த மீட்டர் போர்டு ஷிஃப்டிங்கு குறைஞ்சபட்சம் 950 ரூபாய் என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாமல் லோக்கல் யாருனாச்சும் ஒயர் மேன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சுட்டு மீட்டர் போர்டை தூக்கி வெளியே வச்சிடறாங்க. ஸோ அப்படி பண்ணுறது அது வந்து ஒரு விதமான க்ரைம் தான். உங்களுக்கு ரீடிங் எடுக்க வரவங்களோ உங்கள் ஏரியா ஒயர் மேனோ யாராவது பார்க்குறாங்கன்னா ஃபெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, வார்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அதனுடைய மீட்டர் பாக்ஸ் தூக்கி வச்சிட்டீங்க, அது வந்து ஒன்றிய மின் இணைப்பில் இருக்குன்னு வைங்களேன், அதாவது வீட்டு மின் இணைப்புக்கு வாங்கினது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மின் இணைப்பை பயன்படுத்தி வீடு கட்ட முடியாது, டேரிஃபை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன் இயர்லேருந்து நீங்கள் 6க்கு டேரிஃப் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வீடு கட்டணும். ஸோ நீங்கள் அதிலேயே வச்சு வீடு கட்டினீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஃபெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி பண்ணாதீங்க. டேரிஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய மின்வாரிய சம்பந்தமான சந்தேகங்கள் தீர்க்கக்கூடிய விஷயங்கள், இலவச விவசாய மின் இணைப்பில் இருந்து ஒரு முக்கியமான விஷயங்கள், அதாவது டிஎன்இபியில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அது மாதிரி எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம். நம்ம பேசின எந்த விஷயங்களுமே வந்து யூடியூப்பில் மோஸ்ட்லி இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் ஒரு நண்பர் பேசிகிட்டு இருக்காருன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி நண்பர்களே, நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.